ஒனேந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சைனாவில் இன்னைக்கு நடந்த ஒரு மூணு விஷயங்கள் சர்வதேச அரசியலில் கவனிக்கப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இராணுவத்தில் நடந்த சில விதிகள் மாற்றம் செய்யப்பட்டதான். அதாவது எதுக்காக இந்த விதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுல சில விதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில் கடந்த சில மாதங்களாகவே வந்து ஒரு கடுமையான மோதல் போக்கு நடந்துகிட்ருக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சைனா தைவான் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையில் இப்போ இல்லை பல வருடங்களாக வந்து 50-60 வருடங்களுக்கு மேலாகவே வந்து ஒரு மோதல் நிலைப்பாடு தான் வந்து இருக்குது. தைவான் வந்து ஆக்சுவலாக சைனாவோட இருந்த ஒரு பகுதி தான். 1949 அங்கே நடந்த உள்நாட்டு போர் காரணமாக வந்து தைவான் தன்னை ஒரு தனி நாடாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தன்னை ஒரு தனி நாடாக சுதந்திர நாடாக அறிவிச்சுக்கிட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே சைனா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, தைவான் நீங்கள் எங்களோட சேர்ந்த ஒரு பகுதி தான், நீங்கள் தனி நாடு கிடையாது, அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வர சைனா வந்து தைவானை கட்டுப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுற தொடர் முயற்சிகளாக இருக்குது. ஆனால் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கடந்த சில வருடங்களாக தைவான் அமெரிக்காவோட ரொம்பவே ஒரு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நாடாக மாறியிருக்கு. கடந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவோட பிரதிநிதி தைவானுக்கு வந்து போனதே வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய எரிச்சலூட்டுற ஒரு விஷயமாக மாறிச்சு. அப்போவே சைனா வந்து பயங்கரமாக தைவானை எச்சரித்தது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது உங்கள் நாட்டுக்கு நல்லது இல்லை, அமைதிக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எச்சரித்தது. ஆனாலும் அதையும் மீறி தொடர் நடவடிக்கைகளை தொடர்ந்து தைவான் வந்து அமெரிக்காவோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போவுமே வந்து தைவானோட அதிபர் சைனாவோட கடுமையான எச்சரிக்கைக்கு பின்பும் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அதனால் சைனா இப்போ திரும்பவும் பயங்கர காண்டாகி தைவான் மேலே நிறைய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தோன்னா, போர் ரீதியாக இப்போ தைவானோட அதிபர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சைனா ரொம்பவே ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க. அதாவது சைனாவோட போர் படைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, தைவானோட எல்லையில் போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது ரொம்பவே கடுமையாக கடந்த சில வாரங்களாக நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி போன வருஷமுமே வந்து நிறைய நடந்தது. அப்போ ஏவுகணை வீசியெல்லாம் வந்து போர் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வந்து மேற்கு உலக நாடுகள், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து கடுமையாக வந்து எச்சரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சைனாவுக்கு கடுமையாக கண்டனமும் தெரிவித்தாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் சைனா தொடர்ந்து வந்து தைவானை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், தன்னோட ஒரு தனி நாடாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தொடர்ந்து வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதே தான் இப்பயும் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இராணுவத்தில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த இராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுக்கான முயற்சிகள், அதில் வந்து ஆள் சேர்க்கறதுல சில புதிய விதிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆர்மியை உருவாக்கணும், அதுவும் இந்த தைவான் போருக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் வந்து அந்த விதிகள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் ஏன் வந்து சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவுக்கும் தைவானுக்கும் நடந்துகிட்டு இருக்க மோதல் எப்போ வேணால் வந்து ஏசியாவில் இன்னொரு ஒரு வார் வந்து உருவாக்கிடுமோ அப்படின்னு ஒரு பதட்ட சூழ்நிலையிலே வச்சுருக்கு. அதனால் இப்போது சைனா இந்த அளவுக்கு வந்து போர் படைகளை திரட்டுறதும் அதுக்காக சில புதிய விதிகளை வந்து பல வருடங்கள் கழித்து இராணுவத்தில் ஆள் செய்கிறதுல புதிய விதிகளை மாற்றம் கொண்டு வந்ததையுமே வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக வந்து சர்வதேச அரசியல் கவனிக்குது. அதே நேரத்தில் இந்த விதிகளுக்கு முக்கிய காரணமாக இன்னொரு விஷயமும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தைவான் போருக்கு வந்து நம்ம தயாராகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதாக இருக்குது. ஸோ அப்போது வந்து தைவான் கூட போட்டி போடுறதுக்கு, போர் நடத்துறதுக்கு சைனா ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிற டவுட்டை வந்து இது கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின் தான் வந்து சர்வதேச ஊடகங்களில் இது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைனா ரஷ்யாட்டிருந்து காப்பர் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கு. அதுவும் 3220 டன் அளவுக்கு வந்து இறக்குமதி பண்ணியிருக்கு. ரஷ்யாட்டிருந்து சைனா இறக்குமதி பண்ணுறது புதுசு இல்லை தான். ஆனால் இறக்குமதி பண்ண இடம் தான் வந்து இந்த முறை வந்து சிக்கலாக இருக்குது. அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே விதிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த போர் தொடங்கினதுக்கப்புறமா, இந்த பிப்ரவரி 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கப்புறமா நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய நாடுகள் வந்து ரஷ்யாட்ட வர்த்தகத்தை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் சைனாவும் ரஷ்யாவும் கூட்டாக இருக்கிறதால அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தொடர்பு, வணிக வர்த்தக தொடர்பு வந்து தொடர்ந்து தான் இருக்குது. இந்த நிலையில் இப்போது இந்த காப்பர் இறக்குமதி பண்ணதுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை இறக்குமதி பண்ண அந்த கம்பெனி தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டேபால் செவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து தான் வந்து காப்பரை சைனா இறக்குமதி பண்ணியிருக்கு.
அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உக்ரைனோட டோனஸ்கில் இருக்குது. ஸோ இந்த பகுதி வந்து ஆக்சுவலாக உக்ரைனோட பகுதி, ஆனால் இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதால இங்கே இருக்கிற பெரும்பாலான கம்பெனிகள் மீது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அதனால் இங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது எதுவுமே வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதா ஒரு முக்கிய நோக்கம். ஆக்சுவலாக பொருளாதார தடைகள் விதிக்கப்படுறதே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பொருளாதார ரீதியாக போர் தொடுக்கிற நாட்டை வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக கையில் பணம் பெறல விடாமல் தடுத்து அந்த போரை நிறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் வந்து இந்த பொருளாதார தடையே வந்து பார்க்கப்படுது. ஆனால் இப்படி இருக்கிற நிலையில் சைனா இப்படி வாங்கலாமா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய க்வெஸ்சன். ஏற்கனவே அவங்கள்ட்ட நிறையா வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் இப்படி ஒரு காப்பர் இறக்குமதி பண்ணதுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. அதுவும் தடை செய்யப்பட்ட ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் வாங்குறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லா நாடுகளுமே வந்து சைனாவை பார்த்து கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்கா இதில் பெரிய காண்டாகிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நம்ம போனதில் பார்த்த அந்த தைவான் மேட்ரும் இந்த நிலையில் நீ இந்த பக்கம் ரஷ்யாட்டையும் வந்து இப்படி ஒரு டீல் பண்ணிங்கன்னா எப்படி அப்படிங்கிறதான் வந்து அமெரிக்கா இன்னும் காண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியிருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவுக்கு இந்தந்த நாடுகள்லாம் உதவுது, இந்தந்த ஆட்கள்லாம் உதவுறாங்க, இந்தந்த நிறுவனங்கள்லாம் உதவுது, எங்களை தாக்குறதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை உக்ரைன் விட்டுருக்கு. அந்த பட்டியலில் சைனாவோட ஜியோமி போன் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தோட சிஇஓவுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருமே வந்து நிறைய ஃபண்டு வந்து ஜியோமி மூலமாக வந்து உக்ரைனை தாக்குறதுக்காக ரஷ்யாவுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக. ஆனால் சைனா உட்பட பல நாடுகள், இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் சில நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஜியோமியுமே வந்து இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு உக்ரைன் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா அங்கே சைனாவோட ஃபோன்ஸ் விற்கிற அதோட எண்ணிக்கையெல்லாம் வந்து அதிகமாச்சு. ஆப்பிள் உட்பட பல நிறுவனங்கள் வந்து அங்களை தங்களோட வர்த்தகத்தையே வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த நிலையில் தொடர்ந்து வந்து சைனாவோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அங்கே வித்துட்டு இருக்க நிலையில், ஸோ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து உக்ரைன் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு.